ஏங்க நேரமாகிட்டே போதில்ல, பொண்ணை கூப்பிட்டு மனையில உட்காரக்கலாம்ல. உதிக்கிற சூரியனாகட்டும் உறங்க போற நிலவாகட்டும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் குஞ்சு கவுண்டரை கேட்டுத்தான் எல்லாமே நடக்கும். இருங்க இருங்க இருங்க, இப்ப வாங்க வாங்க. ஏங்க யாருங்க இவரு, இவ்வளவு மரியாதை? மரியாதையும் இல்ல மண்ணாங்கட்டியும் இல்ல. இவன் கால் இந்த வீட்டுல பற்றக்கூடாதுன்னு தான் கம்பளம் விரிக்கிறாங்க, கௌரவத்துக்காக இல்ல. இவன் பேரு பஞ்சி கவுண்டா. குஞ்சி கவுண்டர் வீட்டுல வேலைக்காரனா இருந்தவன், அவரோட தங்கச்சியவே கூட்டி போய் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இது குஞ்சி கவுண்டருக்கு போட்டதுங்க, நீங்க அங்க போய் உட்காருங்க. ஐயா செஞ்ச மரியாதை எங்களுக்கு போதுங்க, வேலைக்கார மரியாதை வேண்டாமுங்க. எந்த ஊர் என்ன வேலைக்கார வேலைக்காரன் கேவலமா பேசுதோ அதே ஊர் உனக்கு சரிசமமா என்னை மதிக்கிற மாதிரி பண்றா. என்ன பேர் பஞ்சு கவுண்டே? கமன்யா. ஹே புஜி, கம் க்ளோஸ் மா. ஓ ஓ ஹே டியர், வெட் வெயிட்டிங். ஏங்கண்ணே, இந்த செயின் போட்ட கழுத்தமுக்குற, மோதன சங்கிலி போட்ட கையமுக்குற, இந்த செருப்பு போட்ட காலமுக்கு மாட்டியா? எனக்கு தெரியாதா? அட, ஒரு பேச்சுக்கு சொன்னா பசுக்கள் கையெடுத்துறதா? ஏதோ பழசு எல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன். என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, உலகத்தையே மறந்துடுவீங்க. எனக்கு மூடு வரலையம்மா. நான் காலேஜில் படிக்கிறப்போ உன்னி மேரின் ஒரு பொண்ணு நானும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். ஆனா எங்க அப்ப எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். விடுவனா நானு? உன்னி மேரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? கல்யாணத்தோட பாக்கி எல்லாம் பண்ணிட்டேங்கன்னு. யோ பெருசு கில்லாடியா நீ? நான் பண்ண கில்லாடித்தனத்துல என் லவ்வர் உன்னி மேரிக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான். ஆனா வீதி எங்க ரெண்டு பேரும் பிரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஊருக்கு போன எங்க அப்ப ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா. அங்க பண்ண கில்லாடித்தனத்துல அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் என் கேரக்டர் ஸ்டடி பண்ணிட்டு ஊருக்குள்ள ஒழுக்கமான நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால ஊர் ஜனங்கள்ல என்னை உத்தம ஸ்ரீராமன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணு, கதை கேட்டு தூங்கிடாத, அந்த பெக்கெடு. ஊருக்குள்ள என் மானம் மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறம்மா. என்னோட கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் மகனை தேடிட்டு இருக்கிறேன். 20 வருஷம் ஆச்சுமா. நானும் திருப்பதி போறேன் திருப்பதி போறேன்ட்டு ஊரையெல்லாம் ஏமாத்தி வந்து தேடிட்டு இருக்கிறேன். இன்னும் கிடைக்கவே இல்லம்மா. சின்ன வயசுல பிரிஞ்சு போன ஃபேமிலியை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? இந்த குஞ்சு கவுண்டன் மகனை கண்டுபிடிக்கிறது ஒரு மேட்டர் வச்சிருக்கான். அது என்ன மேட்டர்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? எங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு பாட்டு இருக்குதுமா. அந்த பாட்டை நான் பாண்ட உடனே எவன் மீதி பாட்டை பாடுறானோ அவன் தான் என் மகன். Ladies and gentlemen, the great pop singer, Indian Michael Jackson, Mr. Jack and Jill, இன்னும் சில நிமிடங்களில் உங்கள் முன் தோன்றுவார். Ladies and gentlemen, இந்த கிளப்ல நீங்க இங்கிலீஷ் பாட்டும் ஹிந்தி பாட்டும் தான் கேட்டிருப்பீங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் என் ஃபேமிலி சாங்க பாடிக்குவேன். பாதி பாட்டை நான் பாண்ட உடனே மீதி பாட்டை என் லவ்வரோ என் மகனோ பாடினாங்கன்னா பிரிஞ்சு போன எங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும். பேசிக்கலா என் லவ்வர் ஒரு பாடகி, என் மகனும் ஒரு பாடகனா தான் இருப்பான்னு நம்புறேன். அதனாலதான் இப்படி ஓட்டல் ஓட்டலா பாடிக்கிட்டு அவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறேன். அங்கு மலர்களே,
இந்த வயசுல இப்படி ஒரு சோகமா? பாவம்பா. எது பாவமா? சேர்ந்தா பாட்டு, செத்தா பாட்டு, பிரிஞ்சா பாட்டு, வயசுக்கு வந்தா பாட்டு, இப்படி பாடிட்டே இருந்தா எந்த ஃபேமிலி தான் ஒற்றுமையா இருக்கும்? நான் நினைக்கிறேன் அவன் வாய பாரு, இவன் பாடியேதான் அந்த குடும்பத்தை பிரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டல்ல யாரு என் மகன் கிடைப்பான்னு நினைச்சேன், கிடைக்கல. என் கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசான மகன் நிச்சயம் கிடைப்பான்னு நம்புறேன். எங்க ஃபேமிலி பாட்டை பாடி என் கூட சேருவா, கண்டிப்பா சேருவா. என்னப்பா கோடிக்கணக்கார சொத்துங்கிறான், பாட்டுங்கிறான், அந்த மீதி பாட்டு என்னவா இருக்கும்? தெரிஞ்சிருந்தா மூச்சு விடாம நான் பாடிக்க மாட்டான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், யுவர் ஃபேவரைட் ஜாக் அண்ட் ஜில் அரை. மை டியர் ஃபேன்ஸ், இத்தனை நாளா உங்களுக்காக படிக்கிட்டு இன்னைக்கு எனக்காகவே நான் பாட போறேன். எஸ், இந்த கலைஞனுக்குள்ளேயே ஒரு சோகம் இருக்குது. இவன் கலைஞன் இவனே சொல்றான் பாரு திரித்தலைய. இந்த சாங்க நான் பாடினதும் மீதி சாங்க யார் பாடுறாங்களோ அவங்கதான் என் தாடி. என் தாடி மட்டும் கிடைச்சிட்டா பிரிஞ்சு போன என் பேப்பிளே ஒன்னா சேர்ந்துடும். அங்கு மலர்களே நம்பீர்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. பெருசுக்கு இவன வாரிசு? ஆமா, அதே அழகு அப்படியே இருக்குல்ல. இந்த கிளப்ல எத்தனை பேர் இருக்கானுங்க? எவனாவது ஒருத்தன் டே இப்பதான் உங்க அப்பன் பாடிட்டு போறான்னு அவங்ககிட்ட போய் சொல்றானா பாரு, நான் போய் சொல்லிட்டு வரேன். பிரதர், இந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? பெருசு பாடின பாட்டோட மீதி பாட்ட எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம பாடிட்டோம்னா பிரிஞ்சு போற அவன் மகன் ஏத்துக்குவான், கோடிக்கணக்கான சொத்துக்கு நம்ம வாரிசு ஆயிடலாம். எப்படி நம்ம ஐடியா? வெரி குட் ஐடியா. பாட்டை எங்க எழுதி வச்சிருக்கானோ உனக்கு வேற எழுத படிக்க தெரியாது. ஆமா, நீ யூனிவர்சிட்டியில படிச்சவன். அச்சா காக்கடி, ஃபர்ஸ்ட் ரோட்லயே மாடு மேய்க்கிற, கொஞ்சமா டீசெண்டா பிஹேவ் பண்ணுப்பா. திருட்டு சாவி போட்டு பூட்டு திறந்த நீ மட்டும் டீசெண்டா பாட்டு தேடுமா? நீ திருந்த மாட்டப்போ. நீ திருந்து திருவள்ளுவராக போறேன் தேடடே. ஓஹோ ஓஹோ, பாட்டு கிடைச்சிருச்சு. எவ்வளவு உருக்கமா ஃபேமிலி பாட்டு எழுதிருக்காரு பாருங்க. இத படிக்கும் போதுதான் பெருசோட மென்மையான மனசு தெரியுது. மீதி பாட்டையும் பாடி பெருசுக்கு மங்கனா போற தகுதி உங்களுக்கு ஒருத்தர் தானா இருக்கு? சைடுல திங்க் பண்றான், எவ்வளவு பெரிய கேடியா இருக்கிறான், நம்மளுக்கு அல்வா கொடுக்கறானே, எப்படியாவது இவனை கவுத்துறணும். ஐயோ நாளைக்கு மீதி பாட்ட நீ பாடி அவனுக்கு பையனா போய் சேர்ந்து விட்டு கொடுக்கற மாதிரி நம்மளை கவுத்திடுவான். நாளைக்கு இவன் பாடாம இருக்க ஏற்பாடு பண்ணுவான். முன்னால நம்ம பாடினப்பா எருமை கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சுட்டே இருக்கான். இன்னைக்கு பாட்டு பாடாமலே போயிருவோம் போல இருக்கு. டைமர் ஆகிட்டு டென்ஷன் பண்றானே. இரு, நான் போய் பாட வைக்கிறேன். ஐயா, நேத்துக்கு ரொம்ப நல்லா பாடினீங்க, இன்னைக்கு பாடலீங்களா? இல்லப்பா, நேத்து நான் பாடினேன், என் மகன் கிடைக்கல,
இன்னைக்கு நான் ஊரு கிளம்பிட்டேன். ஐயா நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒரு தடவை பாடுங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு உங்க மகன் கிடைச்சாலும் கிடைப்பாமோ தோணுது. நோ நோ, தொண்டையில கீச் கீச், தொண்டையில கீச் கீச், என்னால பாட முடியாது, தொண்டை சரியில்லை. தொண்டை சரியா இருந்தான் எரும மாதிரி கத்தலே. ஒரிஜினல் வாரிசு வந்துட்டான் மாட்டணும்டா சாமி. ஒண்ணுமே சரியா கேக்காது. நீங்க ரிசப்ஷன்ல போய் பேசுறீங்களா? கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குட்டி ரோஸ் வச்சுட்டு இந்த பாட்ட பண்ணது என் ஃபாதர் தான். ஒரே இடத்துல இருந்தா அவர் தான் என் அப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. தேடி போனா அவருடைய கௌரவம் பாதிக்கும்னு இத்தனை நாள் என் கையை கட்டி போட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு ஒரு ஃப்ராடு, நம்ம ஃபேமிலி பட்டப்பாடி, நம்ம டேடி ஏமாத்தி அவரோட போயிட்டான். நான் உடனே டேடியை பார்த்தாரு. நான் தான் அவர் வாரிசுன்னு நிரூபிக்க போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மேம். இந்த மம்மியோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போ உண்டுப்பா, போயிட்டு வா. ஓகே மா. அஜில், உங்க டேடியோட ஊரு பிபி பட்டின்னு சொன்னதா ஞாபகம். அந்த ஊர்ல ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அதுல வைரகிரீடம் இருக்கு. இத வச்சே நீ உங்க டேடி ஊரை
கண்டுபிடிக்கணும். இப்படி அழுமூஞ்சாட்டா நீ ஊருக்கு போக கூடாது. உன்னோட அழகான சிரிப்ப நான் ஒரு முறை பாக்கணும். சரிம்மா சரிம்மா. முடியல மேம். முடியும், உன்னால முடியும். சரிம்மா சரி. இல்ல இது இல்ல, இந்த சிரிப்பு இல்ல. உன்னோட ஃபேவரட் சிரிப்பு அந்த சிரிப்பு, அதுதான் எனக்கு வேணும். சரிம்மா சரிம்மா. குட், போய் வா ஜில். ஆல் தி பெஸ்ட். சொந்த வீட்டுல திருட வந்த மாதிரி பாக்குறானே. ஆரம்பமா. ஒன் டூ த்ரீ. நானே சொல்லிக்கிறேன் சுப்பு, திருப்பதி கோயில் வச்ச ஃப்ரெண்ட் பாபாலால பார்த்தேன். சாமி கும்பிட வந்த இடத்துல ஹார்ட் அட்டாக்ல பொசுக்குன்னு போயிட்டாமா. அவனோட மகன் தான் இவன். எஸ் பாபா, அங்க அனாதையா நின்று இருந்தான். நின்று இருந்தல்ல நின்னு நின்ன கொஞ்ச நாளைக்கு ஆறுதலா இருக்குமேனுதான் நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்த சுப்பு. அனாதைங்களை தங்க வைக்கிறதுக்கு இது என்ன அனாதை ஆசிரமமா? ஐயோ சுப்பு, இவர் அனாதை இல்ல. ஆப்பிரிக்கால வைர சுரங்கம், இமயமலையில ஐஸ் ஃபேக்டரி, ஆஸ்திரேலியால ரப்பர் தோட்டம், அரேபியால எண்ணெய் கிணறு, எல்லாம் இருக்குது. அப்படியா? ஆமா, ஏகப்பட்ட சொத்து. அப்பனாத்தா கிடையாது, பையனும் ராஜா மாதிரி இருக்கான். எப்படியாவது நம்ம பொண்ணுக்கு மாப்பிளை ஆக்கிடணும். ஐயோ தம்பி, அப்பா போனா என்ன? ரப்பர் தோட்டம் இதெல்லாம் இருக்குது. சொத்த சொன்னா செத்தவங்க வரவா போறா? விடுங்களா. நைஸ் ஃபிகர் தம்பி. என்ன, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சு தரேன். சரிங்க. அது வேணும் ராஜா. டிராமா தான் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறமும் ஏன் பாழுகிற? அது பெத்த அப்பாவா அப்பான்னு சொல்ல முடியாத அனாதை ஆக்கிட்டீங்களேப்பா. அது நினைச்சா என்ன துடிக்குதுப்பா. ராஜா, கொஞ்ச நாளைக்கு இந்த பிரிவு நீ தாங்கி தாகணும்ப்பா. ஊருக்குள்ள எல்லாரும் உத்தம ஒழுக்க சீலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இமேஜ் நான் காப்பாத்திக்கணும்ல. ஆமா, காலம் வரும்போது நீதான் என் மகங்கிற உண்மைய இந்த உலகத்துக்கு நான் சொல்றேன்ப்பா. ஆமா, என்ன கிணறு, வைரச்சங்க, ரப்பர் தோட்டம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, நான் சொன்னதெல்லாம் அந்தந்த ஊர்ல இருக்குது. ஆனா அதெல்லாம் உன்னோட நான் சொல்லியே. ஓஹோ, கோழி குழம்பு ரெடி ஆகுது, போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிங்க. ஐயா, உங்க பொண்ணு ஊர்ல இருந்து வரதா தந்தி கொடுத்துருக்காங்க. எனக்கு யாரும் வேண்டாம், உனக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை சொல்லிட்டு போறான்னு வந்தேன். எனக்கு டைம் எப்பவும் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிருச்சு. நீ யாருன்னு சொல்லு. அன்பு மலர்களே. பிரதர், நீயா? இதெல்லாம் எங்க போயிருந்த? உன்னை பார்க்காம சாப்பிடுறதே இல்ல தெரியுமா? ஓட அழுதுகிட்டேன். ஆமா, என்னத்தான் யாருன்னு தெரியாது ஒளியறேன். கரெக்டு, நீ இந்த வீட்டுல தான் இருக்கிற, நீ ஏன் ஒளியற? ஜீப் சத்தம் கேட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு அதுவே பழக்கமாயிருச்சு.
மெதுவா பதுங்கி பதுங்கி போய் என் மம்மிக்கு டாடிக்கு ஷாக் கொடுக்கலாம். ஓகே ஓகே, வெளில வாங்க. யாரும் இல்லாத வீட்டுல பதுங்கி பதுங்கி வராள இல்ல, ஒருவேளை திருட வந்துருப்பாங்களோ. கரெக்ட் பிரதர், போய் கயிறு எடுத்துட்டு வா, கட்டி வச்சிருவோம். திருடிங்களை புடிச்சு கொடுத்தேன். இந்த வீட்டுல உனக்கு மரியாதை ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஊரே உன்ன கையெடுத்து கும்பிடும். யூ ஆர் பிரில்லியன்ட். புரிஞ்சுகிட்டா சரதா? கயிறு எடுத்து வரேன். இவளுங்களை பார்த்தா திருட வந்த மாதிரி தெரியலையே, எப்படியோ போகட்டும். எனக்கு என்ன, இவனை மாட்டி விட்டுருவோம். எனக்கு ஒரு கலங்க இருக்குதா? இப்படி ஒரு அழகு நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப நெஞ்ச நக்காதீங்கடா. என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? ஏன், நீயே தள்ளி விட்டுறேங்கறியா? இந்தா இத கொஞ்சம் புடு. நான் ஒண்ணும் அவ்வளவு இடிச்சு வா இல்ல. ஏன் சாவுக்காரன் நீதாங்கறதையும் நீ யாரு என்னங்கிற விவரத்தையும் எழுதி வச்சுட்டா குதிக்க போற. என்னங்கண்ணா இது, நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவு வரக்கூடாதுண்ணா? ஏன், ரெண்டு நாள் கழிச்சு இந்த முடிவு எடுக்கலாங்கறியா? பாட்டு பாடி சேர்றப்ப கழட்டி விட்ட, என்ன பிரெண்ட நிமித்துட்டானுங்க. திருடின்னு கட்டி வச்சப்ப கழட்டி விட்ட, நான் மட்டும் எஸ்கேப் ஆகலன்னா என்ன உப்பு கண்ணம் போட்டு ஒவ்வொரு துண்டா கடிச்சு கடிச்சு தின்றுப்பானுங்க. ஆமா, எதுக்கு நீ அப்படி திடீர்னு பல்கி அடிச்ச? அது லவ்ங்கண்ணா. ஓ லவ்? பிரதர், திருடின்னு கட்டி வச்சு டச் பண்ணா ஒரு தடவை மட்டும் தான் டச் பண்ண முடியும். மனச டச் பண்ணிட்டா நம்ம இஷ்டம் போல அடிக்கடி டச்சிங் டச்சிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ளோஸ் டச் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, இங்கே செட்டில் ஆயிடலாம். எப்படி நம்ம ஐடியா? கேடி மண்ணியே, இப்ப என்ன, அந்த பொண்ணு ஒண்ணு லவ் பண்ணு அவ்வளவுதானே? என் கூட சேர்ந்து செல்ல, இனி எல்லாமே நமக்கு சக்சஸ் தான். ஜோக்கர்லாம் தனியா பிரிச்சு வைடி. ஏண்டி ரம்மி ஆசைலாம் விளையாண்டு போர் அடிச்சு போச்சு, மங்காத்தா விளையாடி பாக்கலாம். மங்காத்தாவா? அதாண்டி வெட்டிச்சுட்டு வெட்டு. உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய. பட்ட பகல்ல தோட்டத்துல உட்கார்ந்து பின்பீர் அடிச்சுக்கிட்டு சீட்டு விளையாடுறாளுங்க. சாராயம் குடிச்சிட்டு ரேஸுக்கு போகாம இருக்காளுங்கன்னு சந்தோஷப்பட்டுக்க. வெளிய உள்ள. ஹே, நான் தான் ஜெயிச்சேன், நீ தோத்துட்ட. போடே, வழக்கம் போல ஐஸ்கிரீம் சினிமா ட்ரிட்லாம் வேண்டாம். ட்ரில் அதாவது பண்ணணும். ஏய் சிந்தாமணிய, திடீர்னு ஒரு பையனை கட்டி புடிச்சு கிஸ் அடிக்க சொல்லடி. அதெல்லாம் அரைஞ்சு போச்சுடி, வேற ஏதாவது சொல்லு. வெரி குட் ஃபேமிலி கேட்ஸ். வீட்டு கூட்டு போய் விளக்கேத்த வச்சோன்னு வையு. விளக்கெரியாது, வீடே எரிஞ்சு போயிடும். உங்க இஷ்டம் போலவே த்ரில்லா பண்றேன். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நான் சுடுகாட்டுக்கு போறேன். கமான், இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அவ சுடுகாட்டுக்கு போறா, நீயும் பின்னாலேயே போ. அவ தனியா போறத பார்த்து மனசு கேட்காம நீ துணைக்கு வந்திருக்கிறதா நினைச்சு உன் மேல அவளுக்கு ஒரு அன்பு வரும், அது லவ் டெவலப்பா மாறும். ஐயோ, ஐடியா நல்லா இருக்கு, ஆனா இந்த ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டு போக பயமா இருக்கே. அப்ப பகல் 12 மணிக்கு போடா. ஏய் லவ் வேணா புயல் மாதிரி புறப்பட்டு போகடா, உனக்கு பயமா இருக்குன்னு வெயி பேய் மாதிரி வேஷம் போட்டு போடா. நான் நீங்களே எவ்வளவு சுடுகாட்டு வாங்கினா வர்றேன், எனக்கு ஹெல்பிங் மைண்ட் ஜாஸ்திமா. இவனை பேய் வேஷத்துல அவ பார்த்து உண்மையான பேயின்னு பயந்து ரத்த வாத்தி எடுத்து செத்துருவா. இவன் மாட்டிக்க போறா. சாப்டர் க்ளோஸ். ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறேங்கிற உனக்கு பயமே இல்லையா? அதுக்குதான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நான் பேய் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சுடுகாட்டுக்கு போறேன். உண்மையான பேய் வந்து
ஏடியும் பேர் வச்சுட்டு போயிட போகுது. அதையும் மீறிக்கிட்டு வந்துட்டுன்னா சிரிக்க போற பேர் எனக்கு வேண்டாயிடும். அவர் என்ன பேசுவார் அதை எங்கிட்ட கேட்காது. இதுமா வேண்டியா பயமா? அது எங்க பாரம்பரியமே கிடையாது. பின்னால எவ்வளவு எனக்கு தெரிஞ்சு படுத்திருக்காங்க நானு பார்த்தேன். விளையாட்டு ஏதோ பைத்தியம் முடிச்சு செத்து போல் இருக்கேன். இந்த சிரிப்பு சிரிக்குது. சனிக்கிழமை தனியா சாகக்கூடாது, சாகர் ஓட கூடப்பா. ஆளு அப்ப பேய் இல்ல. ஐ சிந்தாமணி, நீங்களா? நான் தனியா சுடுகாட்டுக்கு போறேன்னு தெரிஞ்சதும் உங்க உயிரை கூட பெருசா நினைக்காம என் பாதுகாப்புக்கு தானே வந்தீங்க. இல்லீங்க. ஆமா, என்னங்க இது? நீங்க சுடுகாட்டுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்ன உடனே பதறி போயிட்டே தெரியுமா? என் உயிரை பத்தி கூட கவலைப்படாம உங்க பாதுகாப்புக்காக தான் நான் வந்தேன். உங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை? வேற வேலை. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நானும் இதை எதிர்பார்க்கல. இது இவ்வளவு ஈஸியா செட் ஆவீங்கன்னு. அது ஏன் எல்லா பொண்ணுங்க சீனே வைக்க போறீங்க? இவங்களை பிரிக்க முடியாது. யாரு டே ரமணி, வாடா ஓடி போயிடலாம், பாட்டு பாடுவாங்க போட்டு இருக்கேன். உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. என்னடா இப்படி ஒரு சூப்பர் ஐடியாவை கொடுத்து நம்ம லவ்வ சக்சஸ் பண்ண வச்சிட்டானே, இவனுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு புரியாம நீ தவிக்கிறேன். நோ, இந்த மாதிரி நன்றி எல்லாம் எதிர்பார்த்து நான் எதையும் செய்யறது இல்லம்மா. குஞ்சு கவுண்டர் வீட்டுல நான் மகனா செட்டில் ஆயிலான்னு வந்தேன். இப்ப மகன் இல்லைன்ற உண்மை தெரிஞ்சாலும் மருமகனா செட்டில் ஆகிறதுக்கு உதவி செஞ்ச உங்களுக்கு கோவில் கட்டி கும்பிடலாங்கயா? திஸ் இஸ் டூ மச் மா. பை நேச்சுரலி எனக்கு ஹெல்பிங் மைண்ட் ஜாஸ்தி மா. இதெல்லாம் பிளட்லயே வரணும். இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் நான் நிறைய பேர் பண்ணிருக்கிறேன். டேய் அட டேய் டேய் காரணத்ரா, டேய் காரணத்ரா, கூட வச்சு தான் நீ இந்த போட்டு குடுத்துறவே. அப்படியே ஏ ஓடி போய் குளிச்சுக்கோ. நாலு பைட்டிட புடிச்சாச்சு, இனி ஒரு பைட்டிட புடிச்சிட்டோம்னா நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரல. என்னடா அப்படி பாக்குற? இல்ல, இந்த அஞ்சாவது பைட்டியமா உன்னையவே புடிச்சலாமானு பாக்குறேன். இந்த சிட்டில ராஜா மாதிரி இருந்தேன், இப்படி வில்லேஜ்ல கொண்டு வந்து கழுத்து ஊட்டியடா. உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? இப்படி நடுவு வந்து என்ன பைத்தியக்கார மாதிரி புலம்பு விட்டுட்டியடா. டேய், நீ எங்க போனாலும் விட மாட்டேன். இந்தியா பூரா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அமெரிக்கா, லண்டன், ஜப்பான்ல கூட இருக்காங்க. அஞ்சு பத்து கொடுத்து ஆள் வச்சாவது அடிச்சு போடுவேன். ஐயோ ஐயோ, என்ன புலம்ப விட்டுட்டானே. ஓ எஸ்கியூஸ் மீ சார், நான் சிட்டி வரைக்கும் போகணும். இந்த வேன்ல என்ன டிராப் பண்ண முடியுமா? அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கா? லிட்டில் வெயிட். கவனிச்சியா? நாம எத்தனையோ பைத்தியத்தை பார்த்திருக்கோம், ஆனா இந்த மாதிரி ஒரு கில்லாடி பைத்தியத்தை பார்த்தது இல்ல. தெளிவா இருக்கிற மாதிரி நடிக்குது பாரு. ஆமா, இதுவா வந்து லிஃப்ட் கேட்டா நம்ம விட்டுட்டு போயிருவோம் நினைக்குது. விட கூடாது, அமுக்கிடுவோம். டேய் நீ வாங்கடா, வாங்கடா. ஐயா ஐயா, என்னடா என்ன டிஸ்கஷனா? முடிவு முடியாதா? நான் வேற சைடுல போறேன். வாங்க ஜலமல ஜலமல ஜங்கலக்கா. என்ன எல்லாம் ஒரு டைப்பா இருக்கானுங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ் எனியும் டாக் டூமா? டிராவல் ரொம்ப போர் அடிக்குதுல்ல. கமான் கமான், டாக்குங்க டாக்குங்க. ஏரோப்ளைன்ல ஏறி உட்கார்ந்ததும் முதல்ல சீட் பெல்ட் போடணும், அத தெரிஞ்சுக்கடா. எது இது? ஏரோப்ளைனா? ஆமாண்டா, முதல்ல
சீட் பெல்ட் போடணும் போடாதே போடு ஏய் என்ன காது கேட்க மாதிரி உட்கார்ந்து இவ்வளவு அனுப்பு நடக்குது இல்ல 5000 10000 தர்றேன் இந்த பைத்தியத்தை என்ன காப்பாத்தி முடியா லஞ்சம் கொடுக்கறியா லஞ்சம் கொடுக்கறது தப்பு வாங்கறது தப்பு சிந்தாமணியும் ராஜாவும் டூயட் பண்ணாங்களா ஆமா ஐயோ என்னடா சொல்றேன் என்ன ஐயோ என் வயித்துல பால வாத்த மாதிரி இருக்கு என் பொண்ணு பெரிய பணக்காரன கட்டிக்க போறா என்ன பெரிய பணக்கார இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்ல அண்ணா அந்த பையனை முத முத பார்த்த உடனே என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக்கணும்னு நினைச்சேன் அது நடந்துருச்சு ஐயோ என் பொண்ணு லவ் பண்ணிட்டா மாரியாத்தாளுக்கு மஞ்ச தண்ணி அங்காளம்மனுக்கு பட்டுப்படவை பிள்ளையாருக்கு 1008 தேங்கா இன்னும் எத்தனையோ வேண்டுதல் இருக்கு என் பொண்ணோட லவ் சக்சஸ் ஆகணும் இல்ல லவ் சக்சஸ் ஆகணுமா இப்ப நான் மட்டும் தெரிஞ்சிருக்கிறேன் லவ் சக்சஸ் ஆகி வெளியே தெரிஞ்சதுன்னு வெய்ய ராம்சாமி ப்ளீஸ் கத்தி பேசாத யார் காதலியாவது விழுந்துட போகுது இதுல இருந்து தப்பிக்க ஒரு நல்ல ஐடியா சொல்லுப்பா உன் ஃப்ரெண்டு மகன் ஏகப்பட்ட சொத்து இருக்குதுன்னு சொல்லி தங்க வச்ச உம்பொண்டாட்டி சொத்து காசப்பட்டு பொண்ணு விட்டு லவ் பண்ண வைக்கிறான் இப்ப ஒண்ணு கெட்டு போகல ஒரு இளைச்ச வயனை கூட்டி வந்து இவன் பெரிய நவரத்தன வியாபாரி அவனை விட சொத்து இவனுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லுவான் உன் பொண்டாட்டியும் பொண்ணு மனசை மாத்தி அவனை லவ் பண்ண வச்சிருவாள் உன் பொண்டாடி தேவை என்ன சொத்து சுகம் தானே கரெக்டா சொல்ல ராமசாமி நாம உடனே போறோம் ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்கிறோம் நாம தேடி கண்டுபிடிக்கிறவன் 10 பொண்ணுங்க ஐ லவ் யூன்னு சொல்லி துரத்தினாலும் திரும்பி பார்க்காத உத்தமனா இருக்கணும் மெண்டலா இருந்தாலும் இந்த விஷயத்துல விவரமா இருக்க ஆளுக்கு பாரு கூட்ட ரோட்ல அலைகளின் ஊர்வலம் குஞ்ச ஊர்வலம் எப்படியாட வரும் பின்ன எப்படியா வரும் குஞ்ச ராமசாமி என்னடா இத்தனை பொண்ணுங்க லவ் யூ லவ் யூ துரத்துறாங்க திரும்பி கூட பார்க்காம ஓடுறான் ரொம்ப ஒழுக்கமானவன் இருப்பான் இருக்குது ஆமாடா நமக்கு தேவையான ஆள் இவன் தாண்டா அப்பா யாரா ஐயோ இந்த திறந்த வாயினா இவன் ஊரு கூட்டிட்டு போய் உதப்பானோ ஏன்பா இத்தனை பொண்ணுங்க உன்னை ஐ லவ் யூ சொல்லி துரத்துறாங்க நீ திரும்பி பார்க்காம போறியே தம்பி தேங்க் யூ சார் யாருப்பா நீ குட் க்வெஸ்சன் பேசிக்கலி நான் ஒரு ஆஞ்சநேயர் பக்தர் டீய டச் பண்ணுவேன் பட் லேடிஸ் டச் பண்ணவே மாட்டேன் தட் லேடிஸ் எல்லாருமே எங்க ஸ்ட்ரீட் இருந்துகிட்டு ஐ லவ் யூ சொல்லி டிஸ்டர்ப் பண்றாங்க வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்ங்க பட் என்னுடைய எய்ம் என்னுடைய வே என்னுடைய தாட்ஸ் எல்லாமே செப்பரேட் ஒரு வள்ளுவர் ஒரு விவேகானந்தர் ஒரு வினோபாஜி ஒரு நேதாஜி ஒரு எம்ஜிஆர் ஜி ஒரு ரஜினி ஜி இவங்களை மாதிரி லைஃப் நடத்தணும்னு நான் எய்ம் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இவளுக்கு வந்து ஓடி போயிடலாம் வா ஓடி போயிடலாம் வாண்ணா ஏப்பா நீ ஏன் சொல்லுப்பா ஒரு மனுஷன் எத்தனை பேர் கூட ஓடி போறது அப்படி ஓடி போனா லைஃப் என்ன பாகும் அதனாலதான் பாரு ஊரை விட்டே ஓடிட்டு இருக்கேன் தம்பி நில்லுப்பா கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல தங்கி பெரிய பணக்காரனா நடிக்கணும் மாட்டேன்னு சொல்லிடாதப்பா நான் ஏன் மாட்டேன்னு சொல்றேன் எப்படியாவது உன் வீட்டுல தங்கணும்ங்கறதானே ஏன் எய்ம் என்ன தனியா பேசிட்டு இருக்க அது ஒண்ணு இல்ல இல்ல நான் ஒரு டைப்பான ஆளு என்ன வச்சு உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா நீ எப்படி சொல்றியோ அப்படி நடந்துக்கிறேன் அப்ப வண்டி ஏறா போடா இங்கிலீஷ் புக் படிக்கிறேன் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே பாக்குறாங்க ஐயோ மாப்பிள்ள மாப்பிள்ளையா ஐயோ உன் ரூட்டே புரியலையே போட்டு கொடுத்துருவாப்பா எப்படி என்ன கூட வச்சிருந்தா நான் போட்டு கொடுத்துருவேனா குஞ்சு கவுண்டரோட ஸ்ட்ரைட் அப்பாயின்மெண்ட் ஃபுல் ஸ்கோப்மா பூந்து விளையாட போறேன் பாக்குறியா சீமா ஐயோ மாப்பிள்ள மாப்பிள்ள ஏங்க இது யாருங்க நடுவீட்ல ஒப்பாரி வைக்கிறது என்ன சொல்றீங்க மச்சான்
அக்கா மச்சான். எங்க இவர் நம்ம ராஜாக்கு சொந்தக்காரங்களா? ஆமா, ராஜாவோட மச்சான். உங்க அப்பா திருப்பதி செத்து போயிட்டாருல்ல, அந்த விவரம் தெரிஞ்சு தேடி கண்டுபிடிச்ச ஆர்வம் சொல்றாங்க. சுப்பு, இவர் பேரு மோத்திலால், பெரிய நவரத்ன வியாபாரி. இது என்ன ஊசி பாசி விக்கிற மாதிரி? ஐயோ சுப்பு, அது முத்து மாலமா? ஆப்பிரிக்கால வைரச் சுரங்கம், அரேபியால எண்ணெய் கிணறு, அரபிக்கடல் அஞ்சாறு கப்பல், இமயமலையில ஐஸ் ஃபேக்டரி, ஆஸ்திரேலியால ரப்பர் தோட்டம், இதெல்லாம் ராஜாவோட அஞ்சு மடங்கு இவருக்கு அதிகமா இருக்குமா? ஜாயா, இந்தியன் படத்துல டெலிபோன் மணி போல் சிரிப்போல் இவளான்னு ஒரு பாட்டு வருது இல்லங்க, அந்த பாட்டுல குறுக்காலையும் மறுக்காலையும் பத்து பதினஞ்சு கெங்காரு ஓடுது இல்லங்க, அதெல்லாம் என்ன தானுங்க? நான் தான் வாடகை கொடுத்தேன். அவளை சொல்லு. ஆமா, எல்லாம் இவரு தாங்க. நான் தான் அப்பா சத்து தூக்கத்துல மறந்துட்டேன். ஆமா, இப்ப அந்த கங்கர்ல இருக்கல மச்சான். அந்த பாட்டு ஓடி போச்சு சொன்னல. ஏண்டா இத்தனை பேருக்கு முன்னால என்ன மாட்டி விடுறேன்? அதெல்லாம் சரி, முடி நல்ல இல்லையே. ஐயோ சுப்பு, இது ராஜபருவமா? டிராவல் பண்ண டயர்ட் இருக்காரு. இந்த பக்கம் பாரு, மார்லன் பிராண்டோ, ஐ அம் காட் ஃபாதர். இந்த பக்கம் பாரு, மைக்கேல் ஜாக்சன். நிறைய வேலை இருக்கு, அந்த ஓடி போன கங்கரெல்லாம் திருப்பி பிடிக்கணும். சொந்தத்துக்குள்ள சொந்தமாகிட்டா நீங்களா கழுத்தை புடிச்சு வெளியிடனா கூட நான் போக மாட்டேன். என்னடா? ஆமா ஆமா ஆண்டி, வாங்க நம்ம ரெஸ்ட்க்கு போவோம். ரெஸ்ட் எடுப்போம், ரெஸ்ட் எடுப்போம், ரெஸ்ட் ரெஸ்ட். ஆமா, யார் இவன் மச்சான் சொல்லி கூட்டுறீங்க? அது ஒண்ணு இல்ல, நீ பெரிய பணக்கார நினைச்சு என் பொண்டாட்டி என் பொண்ணை விட்டுன்னு மடக்க பாக்குறேன். ஐயோ, நான் அப்படி எல்லாம் என்னங்க நீங்க? இல்ல, நீ அப்படி இல்லங்கிற எனக்கு தெரியும். ஆனா என் பொண்டாட்டி பணத்தாசு பிடிச்சவ, அவ மனசை மாத்தணும் இல்ல, அதனாலதான் உன்னை விட பெரிய பணக்காரன் சொல்லி இவனை நான் கூட்டிட்டு வந்தேன். எப்படி என் மூளை? மியூசிக்ல நடக்கணும் சும்மா அப்படியே ஜிங்கு ஜிங்குனி நீ நடக்கிற நடையில ராஜா அப்படியே மயங்கி உன் கால விழுந்துட வேண்டாமா? என்னமா? வா. எதுக்குமா கிணத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்க? லவ் ட்ரைனிங் டி. ஏண்டி, உனக்கு நீச்சல் தெரியும்ல? தெரியாதுமா. தெரிஞ்சாலும் நீ நீச்சல் அடிக்க கூடாது. மலையை ஒட்டுன தோட்டம் எங்க அப்பா வாங்கினது, அதுக்கு பக்க தோட்டம் எங்க அப்பாவோட அப்பா வாங்கினது. அப்ப இதெல்லாம் ஏமாத்தி வாங்கினதா? ஆமாங்க. காப்பாத்துங்க. ஆபத்துக்கு போகாமல நானாவது காப்பாத்துறேன்.
ஏமாத்தின பாவத்துக்கு இப்ப என் பொண்ணையும் பொண்டாட்டியும் ஆள் ஆளுக்கு டச் பண்றாளுகளே. கைய எடுப்பா அப்பா, குடிச்ச தண்ணி எல்லாம் வெளியே எடுத்துட்டேன், இனிமே மூச்சு வரணும்னா வாயோட வாய் வச்சு உறிஞ்சணும். அதாவது இந்த இங்கிலீஷ் படங்கள்ல கிஸ் அடிப்பாங்க பாருங்க, அது மாதிரி. சார் எனக்கே பிடிக்கலதான், ஒரு உயிரை காப்பாத்தும் போது இந்த மாதிரி சில தியாகங்களை பண்ண வேண்டி இருக்கு. ஆல் அபோர்ஷன் மூஞ்சி எல்லாம் அந்த பக்கம் திருப்பீங்க. இப்ப நான் போறேன் சார், பாருங்க சார் என்ன கொஞ்சம் திரும்புப்பா. இந்த பூச்சி மருந்த குஞ்சு கவுண்ட கிணத்துல கலந்துருவோம். நாளை காலையில தண்ணி எடுத்து விட்ட உடனே இந்த கிணத்து தண்ணிய குடிச்சு பண்ணையத்துல இருக்கிற ஆடு மாடல சாவட்ட. குஞ்சு கவுண்ட வர வா, போய் ஒழிஞ்சுக்கும். சரி இருபது வருஷமா அலைஞ்சு திரிஞ்ச மகனை தேடி கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா சொந்த மகனை மகன் வெளியே சொல்லிக்க முடியல. அப்ப உள்ளே சொல்லிக்க கிண்டலா, ராஜா என் மகங்க ரகசியத்தை நெஞ்சில பூட்டி வச்சு அது என் நெஞ்சுக்குள்ள அழுத்திக்கிட்டே இருக்குது. இந்த ரகசியத்தை வெளியே சொல்லாட்டி நெஞ்சே வெடிச்சிருமாட்டிருக்குது. குஞ்சே ரொம்ப நெஞ்ச நக்காத, எப்பவுமே ரகசியத்தை வந்து குழி தோண்டி போச்சிருந்து பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. நீயும் ரகசியத்தை குழி தோண்டி போச்சு கொண்டு போட்டு போவே. என்னது எங்கடா போய் குழி தோண்டது? ஆனா இதுக்கு எதுக்கு போய் புதுசா குழி தோண்டிட்டு? நம்ம எரு கொட்ட குழி இருக்குதுல்ல, அதுல போட்டு கொண்டு போதச்சிட்டு போ. என் ஃப்ரெண்டு மகன் ஒருத்தனை எங்க வீட்டுல தங்க வச்சிருக்கே, அவன் உண்மையிலேயே என் ஃப்ரெண்டு மகன் இல்ல, என் சொந்த மகன். ஆமா, நான் படிக்கிற காலத்துல எனக்கு உண்ணி மேரின்னு ஒரு லவ்வர் இருந்தா, அவளுக்கு எனக்கும் பிறந்தவன் தான் இந்த ராஜா. என் சொத்துக்கள்லாம் இவன் தான் வாரிசு. அப்பா, ரகசியத்தை குழியில போட்டாச்சுரா, இப்பதான் என் மனசு லேசா இருக்கு. ரகசியத்தை குழியில போட்டா மட்டும் பத்தாது, கொன்னு புதைக்கணும். இந்த இந்த கல்ல தூக்கி போட்டு கொன்னு புதைச்சிருக்க. உண்மையான ரத்த கண்டீர். உடனே ஊருக்குள்ள போய் குஞ்சு கவுண்ட ஒரு அயோக்கியன் பொறுக்கி அவன் வீட்டுல இருக்கிற செட்டப்போட பையன் சொல்லி அவன் மானம் மரியாதை எல்லாத்தையும் நாங்க வச்சிருவோம். போடா, போய் ஊருக்குள்ள சொல்லு, எல்லாரும் நம்மள தான செருப்ப கண்டீர் அடிப்பானுங்க. இதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். டவுன்ல படிக்கிற என் பொண்ண வர வைப்பேன், குஞ்சு கவுண்ட பையனை லவ் பண்ண வைப்பேன், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவேன். குஞ்சு கவுண்ட கல்யாணத்தையும் நிறுத்த முடியாம தன் மகங்கிற உண்மையை வெளியே சொல்ல முடியாம அய்யோன்னு துடிப்பா. போடா, போய் கந்தி போட்டேன் சொல்லு. அய்யோ, ஒரு நாளைக்கு ஒரே கடல திங்க வசந்த பாரு, உங்க அக்கௌண்ட் சேர்த்தா போச்சு. என்ன விஷயம்? அம்மா, இது நம்ம குடும்பத்துடைய கௌரவ பிரச்சனை. இந்த ஊர்ல ஒரு பையன் இருக்கான், அவனை எப்படியாவது லவ் பண்ணி மடக்கிடணும். என்னடாடி இது கெட்ட வார்த்தைலாம் சொல்லிட்டு? எனக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. இருந்தாலும் அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டியது ஒரு பொண்ணோட கடமை. உங்களுக்காக நான் லவ் பண்றேன். புள்ளையாரப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. எப்படி இருப்பாங்க? நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும்போது அப்படியே நல்லா இருந்தாலும் நீ விட்டுருவியா? விடுற புள்ளையார சும்மா நோண்டாதரா. இப்ப அதுவும் முக்கியம், தோப்பக்கர நம்பருப்பா. ருக்மணி, நல்லா பாத்துக்க, அவரைத்தான் நீ லவ் பண்ணணும். என்ன கண்ணு, அப்பா பார்க்கும் போது மாப்பிள்ளை எப்படி பாக்குது? வெக்க பாக்க
அப்புறம் திரும்பிக்கிறேன், நீ நல்லா பாரு. ரொம்ப வெக்கப்படாதம்மா, வெக்கப்படாம மாப்பிள்ளை கவனமா பாரு. மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கிறாமா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இவ்வளவு அழகான மாப்பிள்ளைய எனக்கு காட்டுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. என் கனவுல வர ராஜகுமாரன் மாதிரியே இருக்காருப்பா. டேய் குஞ்சு கவுண்டா, டேய் குஞ்சு, போன் அடிக்கிறது எங்கடா போயிட்ட? ஓனர் டாக்கு லேபர் டாக்கு ஒருத்தர் கூட காண, போன் எடுக்கவே ஆள் இல்ல உங்களுக்கு எல்லாம் இருக்கா போனு. ஹலோ நீங்க யாருங்க? உங்களை எனக்கு தெரியும், ஆனா என்ன உங்களுக்கு தெரியாது. நான் டார்லிங்கா, ப்ளீஸ் நீங்க யாருங்க? குயில் பாடும் ஆனா தன் முகம் காட்டுமா? ஏன் குயிலு, நீங்க யாருன்னு சொல்லும் குயிலு. தலை வேற கிர்னு சுத்துது, நெஞ்ச வேற அடைக்குது, மூச்சு வேற விட்டு விட்டு வாங்குது. அதுதாங்க காதல். அப்புறம் எப்படி அவங்க அடையாளம் தெரிஞ்சுக்கிறதா? டார்லிங் என்னாச்சு? 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 மை மிஸ்டேக். அடையாளம் தெரிஞ்சுக்கிறதா? மறுபடியும் என் குரல நீங்க எப்ப கேக்குறீங்களோ அப்ப உங்களை அறியாமலேயே ஒரு சிலிர்ப்பு ஏற்படும், அத வச்சு என்ன கண்டுபிடிச்சுக்கங்க. ஓகே டியர். எல்லாருடைய காதலும் கண்கள்ல ஆரம்பிச்சு இதயத்துல முடியும், ஆனா நம்ம காதல் காதுல ஆரம்பிச்சு வாயில முடியட்டும், வாயில முடியட்டும், வாயில முடியட்டும். அம்மா ருக்மணி, ஒரே மீட்டிங்ல லவ் பண்ணி மாப்பிள்ளை அசத்தேறணுமா? லவ்ஹிந்த் புரியல, ஜெய்ஹிந்த் மாதிரி லவ்ஹிந்த். தேங்க்யூ டாடி. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க மகளாவே பிறக்கணும். ஆண்டவா, இனிமே எனக்கு ஜென்மமே வேண்டாம். பள்ளி கொடுத்துக்கு அனுப்புற மாதிரி லவ் பண்ண அனுப்பிச்சிட்டு இருக்கான் மானங்கட்ட குடும்பம். எதுக்கடா தூப்பன? கண்ணு படக்கூடாதுன்னு திருஷ்டிக்கு தூப்பாங்க. அம்மி நீங்க போங்க, போய் லவ் பண்ணுங்க, போங்க போங்க போங்க. அம்மி போங்க. பாய் டாடி. பாய். மாப்பிள்ளை நல்லா க்ளோஸ் ஆகி லவ் பண்ணுமா? ஓகே டாடி. என்ன நடக்கும்? நடக்கும் அடுத்த சீன பார். போன்ல நீங்க தானே வெக்கா? ஐ லவ் யூ. ஓஹோ, உங்களுக்கு ஒண்ணு பைத்தியம் இல்லையா? ஆமா பைத்தியம் தான். நினைச்சேன்டா உங்க மேல பைத்தியம் சொல்ல வர. அப்படி போட்டு தாக்கு. நான் உங்களை ரொம்ப டீப்பா லவ் பண்ணுவேன். நீங்க தெளிவா தானே இருக்கீங்க, ஒண்ணு அவசரம் இல்ல, ரெண்டு நாள் யோசனை பண்ணி சொல்லுங்க. மறுபடியும் மறுபடியும் ஏமாத்தத்தை என் ஆட்டு தாங்கிக்காதுங்க. யோசிக்கிறதுக்கு என் ஆட்டு என்கிட்ட இல்ல. எவனாவது மாடு மேய்க்க போய் புடிக்கிட்டு போயிட்டாங்களா? டேய் ஒரு தடவை நான் கேக்கலாங்களா? ஓ கமா, அன்பே
என்னை காணவில்லை நேற்றோடு எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிர் ஓடி போனதோ உன்னோடு அன்பே நான் நிழலில்லாதவன் தெரியாதா என் நிழலும் நீ என புரியாதா உடல் நிழலை கேரவே முடியாத அன்பே ஏப்பா கழுத்து அறுத்தாலும் கால் காசு செலவு பண்ண மாட்டா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பார்ட்டி வைக்கிறிய என்ன விஷயம் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் பிரதர் நம்ம நட்பு அப்படியா உனக்காக 5000 ரூபாய் செலவு பண்ணி இந்த பார்ட்டி வச்சிருக்கேன் ஒன்லி ஆட் எடுத்து அந்த பிளட் எடுத்து பொரியல் பண்ணிருக்கேன் டேக் இட் உண்மையை சொல்லு இந்த ரத்தத்தெல்லாம் நீ காசு கொடுத்து வாங்கியா பொரியல் பண்ணிருக்க பின்ன ஊருக்கு இருக்கிற ஆடு கோழி எல்லாம் திருடி அந்த ரத்தத்தை எடுத்து பொரியல் பண்ணிருக்கேன்னு சொல்றியா இங்க பார் இது கரைபடாத கரங்கள் திஸ் இஸ் மை லவ் பார்ட்டி என்ஜாய் உனக்கு லவ்வா உன்ன லவ் பண்றத நினைச்சு என்ன லவ் பண்றப்ப ஒரு பொண்ணு உனக்கு லவ் ஒர்க் அவுட் ஆயிச்சா ஆமா யாருப்பா அந்த சைட் நாலு வார்த்தை விவரமா சொல்லு முதல்ல ஓ சைட்டை பத்தி சொல்றாஜா யூ மீன் மை சைட் யா என்ன புறா நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்குது வரு தின்னு போலாமா ஏய் இந்த ஊர்லயே பஞ்சு கவுண்டர் வீட்டுல தான் புறா இருக்குது இது என்ன கால்ல காயதா ஏப்பா பஞ்சு கவுண்டர் வீட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு அது ஏன் லவ் மேட்டரா தான் இருக்கும் அந்த லெட்டர் வாங்கி கொடுத்துருப்பா இல்லன்னா அந்த திறந்த வாங்கி பிரிச்சு படிச்சிருவான் பிரிச்சா பிரிச்சு போறேன் எனக்கு என்னப்பா இது சார் நீங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுங்க சார் உங்களுக்கு நான் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணிருக்கேன் நீங்க இதை செஞ்சுதான் சார் ஆகணும் யூ வாண்ட் ஹெல்ப் யா அப்ப குட் மார்னிங் கூட யோ மத்தியானத்துல அவன் குட் மார்னிங் சொல்லுவான் அப்ப ஒரு சல்டடி இந்த கருமாந்தத்துக்கு நான் லவ்வே பண்ணிருக்க வேண்டியது இல்ல லெட்டர் படிச்சு கொடுப்பா அட்டென்ஷன் தட்ஸ் குட் ஒருவேளை சமாதான தூது அனுப்பிருப்பானோ என்ன விஷயம்னு பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிருது அத பிரிச்சிடாதீங்க ஏன்பா அந்த பூ வச்ச கதை கொடுங்க சொல்லு எங்க எப்படி கால வரும்போது என்ன பத்தி ஊருக்கு சொல்றேன்னு சொன்னீங்களோ கால வரும்போது சொல்றேன் என்னப்பா முத முதல்ல லவ் லெட்டர் வந்திருக்கு படிச்சு சந்தோஷப்படாம இப்படி அழுகிறிய சொல்லிட்டு அழுப்பா நான் லவ் பண்ணாத வரைக்கும் நிம்மதியா இருந்தேன் இந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கா தெரியுமில்ல சொன்னா தானே தெரியும் 30 வருஷமா குஞ்சு கவுண்டருக்கு தான் இந்த ஊர்ல கோயில் மரியாதை பரிவட்டம் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இந்த வருஷம் எங்க அப்பா பஞ்சு கவுண்டருக்கு பரிவட்டம் கட்டணும் அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும் அப்பதான் நம்ம லவ் கண்டினியூ ஆகு இல்லன்னா என்ன கலட்டி விட்டுருவேன்னு எழுதியிருக்காப்பா கவலை விடு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு ஐடியாவா சொல்லு கிட்டவா சொல்றேன் குறுக்க கடல் போகுதுல்ல சரி அப்ப அங்க இருந்தே கேளு டோட்டல் ஐடியா என்னன்னா நானும் பாக்குறேன் திருவிழா கூட்டம் சந்தை மார்க்கெட்டு டவுன் பஸ் பொம்பளைங்க கூட்டம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க போய் அள்ளையில கை விடுறது நான் என்ன டென்ஷன் இருக்கிற 30 வருஷம் ஹிஸ்டரியவே மாத்த போறேன் அது புரியாம மாப்பிள்ள சொல்லிட்டியா மறுபடியும் தான் கட்டுவாங்க ஐயோ ஏன் பாப்பி அலையறீங்க மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டேன் இந்த வருஷம் நிச்சயமா உங்களுக்கு தான் பரிவட்டம் போதுமா அது போதும் அது போதும் பரிவட்டத்தை கட்டிக்கிட்டு இந்த ஊரையே கலக்க போறேன் ஒருத்தருக்கே பரிவட்டத்தை திருப்பி திருப்பி கட்டாதீங்கடா அதை மாத்தி இந்த வருஷம் பரிவட்டத்தை பஞ்சு கவுண்டருக்கு கட்டுக்கடா கோவில் உண்டியில காசு திருடுறியா அது தப்பு இல்லையா காசு திருடுவா ஒத்து மொத்தமா உண்டியிலே தூக்கி போய் ஆத்தா போய் கட்டுறா பரிவட்டத்தை என்ன ஆடுகோழி ரத்தத்தை குடிச்ச ரத்த காட்டேரி நாங்க ஒரு பூஜை போடுங்க
என்ன சைடுல பேசிக்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்களா? கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் கொடுத்தா ஒத்துக்குவானுங்க. நீ சவுக்கறா பக்தா, என்னைக்கு பரிவட்டத்தை குஞ்சு கவுண்டர் கட்ட வேண்டாம், பஞ்சு கவுண்டருக்கு தான் கட்டணும்னு சொன்னியோ, அப்பவே நீ ஒரிஜினல் ஆத்தால தெரிஞ்சு போச்சுரா. ஊர்ல ஆடு மாடு கோழி எல்லாம் ரத்தம் இல்லாம செத்து கிடந்தது, அந்த ரத்தத்தை எல்லாம் குடிச்ச ரத்த காட்டிடா நீ. அன்னைக்கு நீ குடிச்ச ரத்தத்தை இன்னைக்கு நான் எடுக்கிறேன். அத்தா வடிக்கதா, டேய் ஆத்தா வந்து கண்ணு வச்சிருக்கா, டேய் வா டேய் டேய் சரி ஆத்தா போமறடா. பாவம் மாப்ள ஃப்ரெண்ட் நமக்காக சௌகரிய வாங்குறாரு. முதல் மரியாதை வர்றாம்பாரு மானங்கட்ட நடராஜன், பரம்பரை திருட மாதிரி பம்பராம்பாரு. ஐயா கல்யாண தரானுங்க, வர சொன்னீங்களா? வா வா, ஏன்டா அவகிட்டையும் வாங்கிட்டீங்க எங்கிட்டையும் வாங்கிட்டீங்க, உனக்கு வெக்கமா இல்லையாட? நம்ம பழப்பே அதானுங்க ஐயா. என்ன பழப்போ, சீக்கிரம் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள பாடுறா, என் தகுதிக்கும் அந்தஸ்து தகுந்த மாதிரி இருக்கணும். இந்தா எனக்கு இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த திருட்டுத்தனமா காருக்குள்ள உட்காந்து சொல்றீங்க? எங்க ஆத்துல எங்களுக்கு தாண்டா தெரியும், உனக்கு என்னடா தெரியும்? கவுண்டரையா பொண்ணுக்கு நீ பாக்குற மாப்பிளை பார்த்து இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவே மூக்கல வரணும் வச்சுக்கோ, சீக்கிரம் வர்றா. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இந்த ஊரே மிச்சற அளவுக்கு தங்கம் போல மாப்பிளை கொண்டு வந்து நிறுத்துறனுங்க. பொண்ணுக்கு வேற மாப்பிளை பாக்குறீங்களா? விட்டுருவனா? வேற இடத்துல மாப்பிளை பாக்குறீங்க? ஐயோ திருட திருட, ஐயோ திருட இல்ல, ஓ திருடி 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 திருடி, ஐயோ திருடி இல்ல, நான் தான். நீங்களா? என் பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிளை பாக்க சொல்லி என் புருஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ராஜாவையும் என் மக சிந்தாமணியும் ஒண்ணு சேர்க்க நீங்க தான் ஐடியா கொடுக்கணும். ஐடியா? ஓ 1942 லவ் ஸ்டோரி, மை நேம் பியார் கியா, ஆம் ஆப்கே கைகோன். இந்த படத்துக்கு எல்லாம் ஃபைனான்ஸ் கொடுத்ததோட ஐடியாவும் கொடுத்தேன், ஆல் சக்சஸ். அதே மாதிரி உங்க பொண்ணோட லவ்க்கு ஐடியா கொடுக்கறேன், டோன்ட் ஃபெயில். ஐ கம் ஐ கம் ஐ கம். படுத்த உடனே துணிடா நாட் இருக்குது, நல்ல மனசு எம் பையன். அதான் சந்தேகமா இருக்குது. மெதுவா பேசுறா, பையன் முடிச்சுக்கு போறான். ஏய் சிந்தாமணி, சிந்தாமணி, ஏய் நான் கூப்பிடுறேன். சிந்து சிந்து, எந்திரடா. ஏண்டி உனக்கு எப்படி இந்நேரத்துக்கு தூக்கம் வருது? ஏமா, லவ் பண்ற பையனை ஒரே வீட்ல அதுவும் பக்கத்து ரூம்ல வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் எப்படி இந்நேரத்துல தூக்கம் வருது? அப்படி போடுங்க ஆண்டி, சிலு சிலுன்னு காத்து அடிக்குது, எங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என்னது? இல்லைங்க எனக்கும். ஏய் போடி, போய் லவ் பண்ணுடி. ஐயோ லேட்டஸ்ட் மாதிரிடா. ஏமா, ராஜா பக்கத்துல அப்பா படுத்திருப்பாரே, எப்படி ராஜாவை கூப்பிடுறது? ஒப்பம் கிடைக்கிறான், திறந்து வாயே. நீ ஏக் தூஜே கலியே மரோ சரித்திர படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? இப்ப பா டட்டங். யார் ரை நாட் ரைட் ஆப் பண்ணி ஆப் பண்ணி போறது? அதே லூஸ் கனெக்ஷனுங்க. ஏய் இது லூஸ் கனெக்ஷன் இல்லடா. அங்கேயே குளி தோட்டி ஒப்பனை புதைச்சிடாது. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து லவ் சிக்னலா காட்டுறீங்க. ஐயோ அம்மா, தாத்தா, அம்மா, எப்படி? வெரி குட் ஹவுஸ் வைஃப்.
சிந்தாமணி சிந்தாமணி செம்பூவின் தாய் திறனி. இந்த ஊரு இல்லையே தாண்டிட்டோம், என்ன பண்றது? நாக்கில சூடு வச்சு பேச முடியாம பண்ணிட்டானுங்க. இனிமே இந்த ஊர்ல இருந்தா நம்மளை கொன்னே விடுவானுங்க. தப்பிச்சு போகலாம்னா இந்த குண்டு வேற வெயிட்டா இருக்க, என்ன பண்றது? ரொம்ப நேரமா ரயில்வே டிராக்ல நின்று யோசிக்கிறானே, என்னத்த யோசிக்கிறான்? அது இந்த வழியா கப்பல் வந்தா ஏறி போயிடலாம்னு யோசிக்கிறான். ஏன் வராதுங்கறியா? ஏன்பா, நானும் உன் கூட தானே வந்தேன். அது என்ன நக்கல் கேள்வி? ஒரு நல்ல ஐடியா. இந்த குண்டோட செயின தண்டவாளத்துல வச்சுட்டா ரயில் வந்து மேல ஏறும்போது செயின் கட் ஆயிரும். அப்புறம் நான் ஈஸியா கட்டிடுவேன். ஐடியாவா? போலீஸே, போலீஸே! நான் போலீஸ் இல்ல, போலீஸ் இன்ஸ்பெக்டர். தீவிரவாதி ஒருத்தன் ரயில்வே மினிஸ்டர் வர ரயில கவுக்கிறதுக்காக தண்டவாளத்துல பாம்பு வச்சிருக்கான் சார். அமைச்சர் வர ரயில அவையே கவுக்கணும். ரயில் டிக்கெட் எல்லாம் விலை ஏத்திட்டாங்கல்ல, அதனாலதான் ரயில கவுக்கிறான். மீசி எல்லாம் வளர்த்து வச்சிருக்கேன், இது புரியல? இந்த பாருங்க, அந்த தீவிரவாதி ஒரு தற்கொலை படையை சேர்ந்தவன். தான் செத்தாலும் பரவாயில்ல, ரயில கவுத்தியே ஆகணும்னு ரயில்வே டிராக் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனித வெடிகுண்டு. பட் ஒன் திங், நீங்க என்னதான் அடிச்சு கேட்டாரு ஊம மாதிரி நடிப்பா, வாயே பேச மாட்டான். விடாதீங்க, பட்டையை கிளப்புங்க. வணக்கம் போல ட்ரெயின் லேட்டா தான் வந்து சீக்கிரம் வர மாட்டாங்க. இந்த குண்டு மேல ஏறி ட்ரெயின் கவலாம இருந்தா சரி. ரெண்டு பாம்புகளையும் வச்சுக்கிட்டு எப்படா ரயில் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஹீரோ சும்மா நாகசாயின்னு ஜப்பான்ல கூட ரெண்டு இடங்களை குண்டு போட்டாங்கல்ல, அதை விட பவர்ஃபுல் குண்டுக்கு சார் அவன் வச்சிருக்கிறது. என் அறிவியல் மூளை கூட அப்படிதான் சொல்லுது. என்ன சார் காதோரமா மூளை ஒழுகிட்டு இருக்கேன், தொப்பி போட்டு அமுக்குங்க சார். ஃபாலோ மீ. தேசம் போகி ரயில கவுண்டருக்கு பாம் வச்சிருக்கியா? கான்ஸ்டபிள்ஸ் அரசிம். பாத்தீங்களா, ஊம மாதிரி நடிக்கிறான். விடாதீங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. சீக்கிரம் வழங்க போடுங்க. அங்க பாருங்க, சைனடு போய் தங்க திருடி செத்து எடுத்து போறான். ஐயோ, போலீஸ் பாத்துங்க, பாம்பு அடிச்சிட்டு போகுது. ஒரு பயங்கரவாதி பிடிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிங்க. கவர்மெண்ட்ல இருந்து விருது கிடைக்கிறது, நான் உங்களுக்கு சிபாரிசு பண்றேன். நாங்க எங்க கடமை தான் செஞ்சோம். ஆல் ரைட், வாட் இஸ் தேர்? தமாசு. இட்ஸ் ஓகே, என்ஜாய். அப்பா, என்னம்மா? உங்க மாப்பிள்ள ஒரு பெரிய தீவிரவாதியை பிடிச்சு கொடுத்து கவுந்து போக இருந்த ஒரு ரயில காப்பாத்திருக்காருப்பா. அதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து அவருக்கு ஒரு விருது கொடுக்க போறாங்களாமா. கவர்மெண்ட்ல விருது கொடுக்க போறாங்களா? அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய நம்ம வீட்டு கூப்பிட்டு மேன் ஆஃப் பாப்பம்பட்டின்னு விருதும் விருந்தும் கொடுக்க போறா இந்த பஞ்சு கவுண்டன். நீ மாப்பிள்ளைக்கு உடனடியா இந்த விஷயத்தை எழுதி புறா மூலமா அனுப்ப போமா. ஓகே டாடி. Thank you, postman. You go. Dear Moti, oh, I love you. Yes, I too love you, ma. வரும் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் உங்களுக்காக விருந்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். செய், நீங்கள் அவசியம் வர வேண்டும். மேலும் என் அப்பா உங்களை காண துடிக்கிறார். இந்த விருந்தங்க மாயா என்ன பார்க்க துடிக்கிறான்? தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். இப்படிக்கு உங்கள் ருக்கு 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 பில்டாக் நான்சன்ஸ் இடியட். ராஜான் நினைச்சதா நம்மள நவ் பண்றா? விருது போனா நம்ம மாட்டிக்கணும். ஐயோ, ப்ராப்ளம் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்டா ஸ்டார்டிங்டா. ஊரை விட்டு ஓடுறது முடிவாகி போச்சு. கை கிடைச்சு சுத்திட்டு போயிடும். பேக் வேற பேக் தள்ளி போடுறா.
என்னப்பா பெட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்ட ஊரு விட்டு ஓடுறியா? இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே, என் லவரே என்ன விருந்து கூப்பிட்டுருக்க. நல்ல விஷயம் தானே? எதையா நல்ல விஷயம்? அவங்க அப்ப மிருந்தங்க வாயா என்ன பாக்க துடிக்கிறானா? நான் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சா அவன் துடிக்கி துடிக்க அடிச்சு போடுவான். அதான் நான் ஊரை விட்டு ஓடுறேன். ஹலோ, துன்பம் வரும்போது சிரிக்கணும்னு வள்ளுவர் சொல்லிருக்காருப்பா. யார் சொன்னா? வள்ளுவர். அடுத்த தடவை அவர் பாத்தீங்கன்னா துன்பம் வரும்போது ஊரை விட்டே ஓடி போறணும்னு நான் சொன்னேன்னு சொல்லு. அவர் எங்க இருப்பாரு? வள்ளுவர் கூடத்துல இருப்பாரு. இல்லன்னா பீச்சில் தனியா உட்காந்துருப்பாரு. சுரண்டி சொல்லிட்டு நான் ஊரை விட்டு ஓடுறது உறுதி. இதுக்காக ஊரை விட்டு ஓடக்கூடாதுப்பா. வேற எதுக்காக போய் ஓடுறது? இங்க பாரு, கிடைக்காத ஒண்ணு கேட்டு அதை ரெடி பண்ணுவீங்க, அப்பதான் விருந்து கொடுவேன் ஒரு லெட்டர் போடுங்க. ஆனா சரியான பேய் குடும்பம்ப்பா, எது கேட்டாலும் கொண்டு வந்து வச்சிருங்க, மாப்பிளைக்கு அலையறானுங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன், சுத்தமான மழை தண்ணி ரெடி பண்ணி வைங்க, அப்பதான் விருந்து கொடுவேன் ஒரு கண்டிஷனை போடு. ஓகே. எங்க குலவழக்கப்படி மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு விருந்துக்கு போகும்போது மலைத்தேன் சாப்பிடணும், இல்லன்னா எங்க குலதெய்வ கோவச்சுக்கும். சோ ஒரிஜினல் மலைத்தேன் இல்லன்னா உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரமாட்டேன். இப்படிக்கு உன் அன்பு மோத்தி. என்னமா என்னாச்சு? மாப்பிள்ள என்ன எழுதிருக்காரு? அப்பா, நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரதா இருந்தா அவரு குல வழக்கப்படி மலை தேர் வேணும்னு கேட்டு லெட்டர் எழுதிருக்காருப்பா, இல்லாட்டி வர மாட்டாரப்பா. மலை தேருக்கு நம்ம எங்கப்பா போறது? மலை தேருக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கதர்கடையில வாங்கிட்டா போச்சு. அது என் வீரத்திற்கு இழுக்கு. அது வீரம் இருக்கிறவங்க பேசுங்க, நீங்க ஏன் பேசுறீங்க? மாப்பிளைக்காக மழை தேன் என்னடா, அந்த மலையே கொண்டாடுவேன். ஜெய் கிராபிக்ஸ் ப்ளூமேட். என்னப்பா இது? மலை தேனோட வரேன். பக்கத்துல போனா கொட்டிடும். நம்ம இப்ப போயிட்டு ராத்திரி வந்து தேன் எடுத்துக்கலாங்க. ஏண்டா ராத்திரியானா தேனி எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம், நம்ம ஈஸியா போய் தேன் எடுத்து வந்துடலாம். எப்படிங்க குனி, உனக்கு ஏதா இவ்வளவு பெரிய அறிவு? சின்ன வயசுலயே கடைக்கு போய் 5 பைசாக்கு அறிவு வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் இப்படி அறிவ பத்திரமா வச்சுக்கோ, இப்போ நம்ம தேன் எடுக்க போறோம். சரி. ஐயோ, பேய் குடும்பங்கள் சரியாத்தான் இருக்கு. மேல ஏறி தேன் எடுத்துருவானு போட்டிருக்கேன். தேன் எடுத்தா விருந்துக்கு போகணும், அப்ப மாட்டிக்குமே. பெஸ்ட்டா வேலை விட்டு போயிடுண்ட. இப்ப என்ன பண்றது? நவன், இன்னைக்கு இவனுக்கு முழுசா ஊடு போய் சேரக்கூடாது. ஐயோ, என்னது குருட்டு மெண்டல் கூட்டமா இருக்கு? இது நம்ம மாம்ஸ் வீடு, ஆல் ஆர் அவர் ரிலேட்டிவ்ஸ். இந்த பொதுக்குமா மாப்பிளைக்கு ரொம்ப குறும்பு. யா குறும்பு? உங்களுக்கா எங்களுக்கா? கண்ணாமூச்சி விளையாடுற நேரம் ஆயாது. கண்ணாமூச்சி இல்ல மாப்பிள, உங்களுக்காக தேன் எடுக்க போய் தேனி கொட்டிருச்சு. நாங்க கரெக்டா தேன் எடுக்க நேரத்தை ஒருத்த கல்ல விட்டு அடிச்சுட்டா. தப்பு சார், கரெக்டா கல்ல விட்டு அடிச்சுட்டா உங்களுக்கு அந்த கண்ணும் போயிருக்கும். அம்மா, ஆண்டி கண்ணுல என்ன கட்டு? ஆண்டன் விரல்ல குத்திருப்பாரு. அது வந்து இவர் மகாபாரதத்துல வர திருதராஷ்டிரன் மாதிரி. என்னது, திருட்டு ராட்சசனா? இல்ல அப்பா, திருதராஷ்டிரன் மாதிரி. அப்பா பாக்காத உலகத்தை நானும் பாக்க மாட்டேன்னு சொல்லி அம்மாவும் கண்ணு கட்டிக்கிட்டாங்க. உங்க வீரதீரத்தை பாராட்டி மேன் ஆஃப் பாப்பம்பட்டின்னு உங்களுக்கு ஒரு அவார்டு தர போறேன். இந்த அவார்டு கருவாடெல்லாம் நீயே வச்சுக்க. கருவாடா, வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம். ஏப்பா,
இவனை பெத்தாங்களா செஞ்சாங்களா சாப்பாடு அலையறானப்பா. லால் எஸ் கூல், யூ ஆர் வெல்கம். தேங்க் யூ. ப்ளீஸ். நாட்டி பாய், இன்னங்க நீங்க கேட்ட மலைத்தேன். தேங்க் யூ. திஸ் இஸ் நைஸ் ஹனி. உங்களை விருந்துக்கு கூப்பிட்டதே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான். அது என்ன என் விருந்து பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டு முக்கியமான மேட்டர் சொல்றது? ஏ பழகிட்டாங்க விட்டுருப்பா. தேனி கடிச்சு புத்தி வெல்ல பாரு. இவர்களை எல்லாம் கொட்டிட கூடாது, கொன்னுருக்கணும். வர்ற வெள்ளிக்கிழமை என்னது? வர்ற வெள்ளிக்கிழமை வராது சனிக்கிழமை. சுவாத்தி கறிக்கிழமை முன்னால வச்சுட்டு எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்குது? யோ எடுத்து கட்டியா? அப்ப அந்த மீன் அத பாக்கெட்ல விட்டுக. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வர்ற வெள்ளிக்கிழமை குஞ்சு கவண்டன் தலைமையில 108 ஜோடிக்கு கல்யாணம் நடக்கு. நடக்கு, நல்ல காரியம் தான். அதே கல்யாணத்துல கூட்டத்தோட கூட்டமா உங்களுக்கும் என் பொண்ணு ருக்மணிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என்னது? எங்களுக்கும் உங்க பொண்ணு ருக்மணிக்கு கல்யாணமா? ஐயோ மாப்பிள மாயமா மறந்துட்டாரு. மாப்பிள கல்யாணத்துல என்ன வேணா ஸ்பீடா இருக்காரு இல்லையா ருக்மணி? நானே உங்களுக்கு ஒரு பார்ட்டி வச்சு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே இப்படி ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களே. ஐயோ, இங்கேயும் பார்ட்டி வச்சு தான் சொல்லுவீங்களா? வர்ற வெள்ளிக்கிழமை சொல்லுவீங்களே. அதேதான், வர வெள்ளிக்கிழமை என் வீட்டுக்காரர் 108 ஜோடிகளுக்கு இலவச கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதே கல்யாணத்துல உங்களுக்கும் என் மக சிந்தாமணிக்கும் கல்யாணம். இந்த கல்யாணமும் வர்ற வெள்ளிக்கிழமை. ஐயோ, மாப்பிள்ள கல்யாணத்துல பட்டு ஸ்பீடா இருக்காரு. என் தங்கச்சி விளையாட நடத்த விட மாட்டேன். சட்டத்தை நானே பையில எடுத்துக்கிற முடிவு பண்ணிட்டேன். ஐயா சாரி பிரான்ஸ் கையில எடுத்துக்கிற முடிவு பண்ணிட்டேன். துப்பாக்கியா? இந்த மதம் கொண்ட யானை என்ன செய்ய தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று போகும். சிங்கமா? சீர்றேன். அன்பார்ந்த பாப்பம்பட்டி பொதுமக்களே, இல்லற வாழ்வின் இன்பத்தை காண துடித்துக் கொண்டிருக்கும் இளம் ஜோடிகளே, இந்த மாபெரும் திருமண விழாவை காண வந்திருக்கும் ரசிக பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். கலியுக ஸ்ரீராமன் 8வது வள்ளல். குஞ்ச கவுண்டர் வாழ்க! குஞ்ச கவுண்டர் வாழ்க! குஞ்ச கவுண்டர் வாழ்க! குஞ்ச கவுண்டர் வாழ்க! இவெல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போறான்? ஸ்டூபிட். நமது ஐயா குஞ்ச கவுண்டர் அவர்கள் அனைவருக்கும் தனது பொற்கரத்தால் தாலியை வழங்குவார்கள். ஒப்ப மிருதங்க வாயனை நம்ப முடியாது. இதெல்லாம் ஒரிஜினல் தங்கமா? உங்களை மாதிரியே இதுவோ சுத்த தங்குங்க. டேய் டேய், எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். உள்ளனையா? ஐயோ, என்னது? கீழே இறங்குங்க. அப்பா, நான் நினைச்ச மாதிரி என் பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது. என்னங்க, எனக்கு பயமா இருக்குங்க. அப்ப வேற யாராவது கட்டிக்கணும் போயிரு. போல தெரியுது.
பையன் தாலி எடுத்து கொடுக்க வச்சு அவன் பையனையே நம்ம பொண்ணுக்கு தாலி கட்ட வைக்கிறோம் பாத்தியா? இதை விட அவனை பழி வாங்குறதுக்கு வேற என்ன வேணும்? ஏன்ப்பா உனக்கு என்ன வேணும்? மாப்பிள்ளைய லட்சணமா இல்லாம மூஞ்சில முக்காட போட்டு வச்சிருக்காரு, முக்காட கட்டியா? I am Chokalal PD. This is my culture. அப்புறம் எதுக்கு தாலி கட்டுற? நோ, நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இல்ல டைவர்ஸ் பண்ணி வைக்கிறீங்களா? என்ன கோர்ட்ல கேள்வி கேட்ட மாதிரி குடுக்காலி மாதிரி காலி கேக்குறீங்க? ஆல் கம்ப்ளீட் வெயிட்டிங் ஃபர்ஸ்ட் நைட். போடா தேகா தலையா. என்ஜாய். விடு. சமானியா. அப்பள கிளாடி. குஞ்சு கவுண்ட் ஏதாவது கால்டா பண்ணுவான்னு முன்னாடி தாலி கட்டி விட்டாரு. ஐயோ அப்பா வராரு. ஐயோ. சாரி உலகத்திலேயே இவ்வளவு அடக்கொடுக்கமான பொண்ணு நான் பார்த்ததே இல்லப்பா. நல்ல குணவதியா இருக்கிற ஃபேமிலிங்க. அவங்க அப்பா மாதிரி ஒழுக்கமான பொண்ணா இருக்குது. தம்பி நீ குடுத்து வச்சோம்ப்பா நல்லா இருக்கு. சிந்தாமணி நீயா? நீ எப்படிமா இங்க? உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னேன். அது வந்துப்பா இவங்க அப்பாவும் நீங்களும் ஃப்ரெண்டு, அதே மாதிரி நானும் இவரும் ஃப்ரெண்டு. ஸ்கிரீன் கழுத்தா நீயா? உண்மையை சொல்லாம மறைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு. இவன் நம்ம மகன் இல்ல எம் மகன். ஐயோ அது வந்து சுப்பு, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னிமேல் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நீ கூட லவ் பண்ணியா? தெரியாம பண்ணிட்டேன். பாத்து சொல்லியா? ஆமா சுப்பு, எனக்கும் உன்னிமேருக்கும் பிறந்தவன் தான் இவன். இவன் நம்ம மகம்மா? நோ, நான் இவர் பையனே கிடையாது. உன்னிமேருனா யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே பொண்ணு சிந்தாமணி. டேய் நீ யாருன்னே தெரியல. என் பொண்ணை ஏமாத்தி தாலி கட்டிட்டேன். இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்காடி போடா. என்ன பண்ணி துப்பாக்கி ஓட நிக்குது? போலீஸ்கார தூங்க போ தூக்கி ஓடிட்டானா? இப்ப அதை புரிஞ்சுக்கங்க. நான் தான் ஒரிஜினல் சன். என்னடா ஒரிஜினல் மகன் ஜெராஸ் மகன்? இது பெரிய அக்பர் பேரரசு வாரிசுக்கு வந்துட்டியா? போடா நாய. இவன்டா கூடத்துக்குள்ள சவுண்ட் கொடுத்ததே ஸ்டூப்பே. கறி வர கறி ஸ்டாப்பி. அட ஒரு ஃப்ராட் என் தங்கச்சி கிட்ட தாலி கட்ட இந்த ஜில்ல அனுமதிக்க மாட்டான். அப்ப ரெண்டு ஃப்ராட் தாலி கட்ட அனுமதிப்பீங்களா? ஹலோ பீ சீரியஸ். கிளமேஸ் விளையாடாத. அப்ப ஃபைட் பண்ணு. என்ன நானா சுடாத்தாலும் கை நடுங்கி சுட்டுருவேன். துப்பாக்கிடா இருக்கட, நானே வரேன் இருங்க. கல்யாணம் பண்ணி ஏமாத்த பண்ணி என்ன? என் தங்கச்சி வயசுல இன்னொரு ஜில் உருவாகிறத இந்த ஜில் அனுமதிக்க மாட்டான். போடா. கோப்பம்பட்டு ஜனங்களே, இத்தனை நாளா இந்த குஞ்சு கவுண்டனை ஒழுக்க செய்யல உத்தமனு நம்பிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே செக்க செவேலு பொம்பளைய செட்டப் பண்ணி கண்ணாங்கரையில பையனை பெற்றிருக்கிறான். இன்னும் அவனை மதிக்க போறீங்களா? எல்லாரும் காலி துப்புங்க. ஏங்க ராமாவதாரத்துல வாடா, உன் கருத்து ஜனங்களுக்கு போய் சொல்ற. ராமாவதாரத்துல ராமருக்கு ஒரு சீதை, ஆனா கிருஷ்ணருக்கு பாமா ருக்மணி ரெண்டு பேர் இல்லையா? அந்த மாதிரிதான் எங்க குஞ்சு கவுண்டன். டேய் இவெல்லாம் ஒரு அவதாரமா? இவன் பிறந்ததே பாவம். இது ஒரு ஊரு, இவெல்லாம் தலைவனடா. போகடா, பேச்ச மாத்தாதீங்க. இவங்க காதல நயத்துக்க மாட்டேன். டேய்
ஜனங்களே எங்க காதல ஏத்துக்கிட்டாங்க, நீங்க ஏத்துக்க மாட்டீங்களோ? ஒரு ஃப்ராட் நல்லவன் ஆகலாம், ஆனா நல்லவன் ஃப்ராட் ஆக கூடாது. நாங்களே சேஞ்ச் ஆகிட்டோம், நீங்க என்ன ஆக மாட்டேங்கிறீங்க? யார் எதை ஏத்துக்கிட்டாலும் ஐ டோன்ட் கேர், என் பொண்ணு கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். வாமா இருடா. ஓ மக என் மொண்டாட்டி ஆகலாம், ஆனா என் மொண்டாட்டி ஓ மக ஆக முடியாது. அப்படி நீ கூட்டிட்டு போறனா நான் கட்டின தாலியை கழட்டி கொடுத்து கூட்டிப் போடா. மாமியாருமா நம்மளும் கட்டிக்குவோம்.